அவல் பாயசம் செய்யலாம். அதுக்கு ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துக்குவோம். இதை முதல்ல காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்து அதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோங்க. அதில் முதல்ல முந்திரி பருப்பு கொஞ்சம் அந்த வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துச்சு, கொஞ்சம் அதில் திராட்சை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து அரை கப்பு வெல்லம், அரை கப்பு தான் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தது தான் இந்த முந்திரியும் திராட்சையும் கம்மியாக தான் இருக்குது. இந்த நெய்யிலே அவலை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வந்துட்டேயும் வறுக்கட்டும். அவல் நல்லா வறுபட்டுருச்சு. அதில் பால், காய்ச்சின பால் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா அந்த பால் வத்துந்தட்டிக்கு இந்த அவல் வேகட்டும். அவல் நல்லா வெந்துருச்சு. இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் நேரம் இந்த பால் ஆறணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லைட்டாக முறிஞ்சு போனாலும் போயிடும். இதை கொஞ்சம் நேரம் இறக்கி ஆற வச்சிடலாம். இல்லை லைட்டாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளத்தை அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது அவள் தான் அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் முந்திரி திராட்சை மாத்திரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.